Welcome to all. Already, number civilians academy la road inspector kana online classes vandu conduct panirundom. Nariya students vandu online classes attend panni romba useful ah irukku madam appdi solirundinga. So next vandu TNPSC la irundhu AE examination kana call for varapodu seringla. Adukana notification and examination vandu in 6 month la varapodu. So adarkana online classes vandu ipo namba start panna porom. ஸோ அதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ கிளாஸஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் என்ஜினியர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சிலபஸ் பார்த்திங்கன்னா 10 யூனிட் வரையும் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ரோடு இன்ஸ்பெக்டர் பார்த்தோமோ சேம் அதே தான், பட் சிலபஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எக்ஸாமினேஷன் வந்து நம்ம அங்கே பார்த்தது ஐடிஐ ஸ்டாண்டர்ட், பட் இங்கே பார்க்கறது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், சரிங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது, சரிங்களா. யூனிட் 1 to 10 வரையும் இருக்குது நமக்கு. நாம் ஆல்ரெடி படித்த யூனிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்துட்டு வரும். அதாவது இன்ஜினியரிங் சர்வே இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஆல்ரெடி படித்தது செயின், காம்பஸ், தியோடலைட் அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே இதில் வரும். அதர்வைஸ் நம்ம படிக்கிறது எல்லாமே கொஞ்சம் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு யூனிட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஆர்த்தர் வச்ச புக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி இதில் தமிழ் மீடியம் நோட்ஸ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்கல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. புக்ஸும் வந்துட்டு ஃபாரின் ஆத்தர் புக்ஸும் இருக்கும், சம் லோக்கல் ஆத்தர் புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ லோக்கல் ஆத்தர் புக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்துட்டு அந்த இங்கிலீஷை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஃபாரின் ஆத்தர்னு வந்துட்டு நம்ம படிக்கும்போது கான்செப்ட் வந்துட்டு சேம் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் லோக்கல் ஆத்தர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 10 யூனிட்ஸ் இருக்குது சிலபஸ் பார்த்திங்கன்னா. ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இன்ஜினியரிங் சர்வே, தேர்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ரெண்டும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 1 and 2 ரெண்டுமே சேர்ந்து இதில் வரும். நெக்ஸ்ட் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், தென் 6th யூனிட் பார்த்திங்கன்னா என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஃபுல்லாமே இதில் வந்து வந்துடும். அதாவது வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ், வாட்டர் சப்ளை சிஸ்டம்ஸு, ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கும், அது ட்ரீட்மெண்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ண போகிறோம், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவோம், அதனுடைய ஃபுல் ப்ராசஸ் எல்லாமே இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கான்க்ரீட், ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், சரிங்களா. ஸோ ரெண்டு வந்துட்டு புக்ஸ் வந்து இதில் வந்து சேம் கவர் ஆகி வந்திருக்கு. தென் 8th யூனிட் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், சரிங்களா. ஸோ இது ரெண்டு புக்ஸ் நம்ம வந்துட்டு சேர்த்து கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். 9th யூனிட் பார்த்திங்கன்னா அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், 10th யூனிட் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன், சரிங்களா. ஸோ பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷனில் 1 and 2 ரெண்டு புக்ஸ் இருக்குல்ல, ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 10 யூனிட்கான தமிழ் மீடியம் சிலபஸும் வந்து கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம அகாடமியுடைய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா சிலபஸ் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10 யூனிட் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா. 10 யூனிட்கான புக்ஸ், சரிங்களா. இப்போ எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கும்போது புக்ஸ் ஒன்றும் சேஃபாக தான் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் என்னென்ன புக்ஸ் படிச்சிங்களோ சேம் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே படித்தது நீங்கள் திருப்பி அதே புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரும், சரிங்களா. வேற ஒரு ஆர்த்தர் எடுத்து படிக்கும்போது சேம் படிக்கிறது கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் வரலாம், பட் புதுசாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் நீங்கள் பழைய புக்கே எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஓ இதெல்லாம் நம்ம படித்தோம்ல அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வரும், சரிங்களா. இன்னொன்று உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் தெரியும், சரிங்களா. கான்செப்ட் வைஸ் என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் என்னென்ன டைட்டில் வைஸ் நம்ம வந்து கொண்டு போகும்